بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا شفينا حبيبنا نبينا مولانا مرشدنا محمد وعلى آله سيدنا مولانا محمد وبارك وسلم عليه والصلاة والسلام عليك يا سيدي يا مرشدي يا مصطفى صلى الله تعالى عليه وآله وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. இறை நேசச்செல்வர்களின் வாழ்வினிலே ஹஜ்ரத் சையதுனா ஹாஜே ஹாஜுகான் ஹிந்தல் வலி அதாய் ரசூல் ஹாஜா கரீப் நவாஸ் ரஹமத்துல்லாஹி தாலா அலை அவர்கள் இந்திய துணை கண்டத்திற்கே வலிமார்களின் தலைவர் ஆவார்கள். அவர்களின் பிரதான சீடரும் புகழ்பெற்றவருமான ஹசரத் குத்புத்தீன் புக்தியார் காக்கி சிஷ்டி ஹுத்ஸ்லாஸ் லசீஸ் அவர்களை பற்றி அவர்களின் ஹலீஃபா ஆகிய பாபா ஃபரீதுதீன் கஞ்ச் சக்கர் அவர்கள் தன் முர்ஷிதும் ஷைஹும் ஆகிய ஹசரத் குத்புத்தீன் பக்தியார் காக்கி ரஹமத்துல்லா அலை அவர்கள் திருச்சமூகத்தில் ஹாஜராகி தினந்தோறும் ஹசரத் திருவாய் மலரும் அமுத மொழிகளை குறிப்பெடுத்து கொள்வார்கள். அப்படி குறிப்பெடுத்த மெஞ்ஞான இரகசிய பேச்சுக்களை வரலாற்று ஆவணமாக தொகுத்து ஃபவாயிதுல் சாலிஹீன் என்று பெயரிட்டார்கள். அதாவது சூஃபியாக்களான வலிமார்களின் பாட்டையில் நடை பயிலுவோர்களுக்கு பயன் தரும் குறிப்பேடு என்பது அந்த நூலுக்கு அர்த்தமாகும். அந்த நூலில் உள்ள வரலாற்று சம்பவங்களை சாஹிப் தர்கா இதழில் வெளியாயின. ஹஜ்ரத் ஹாஜா குத்புத்தீன் பக்தியார் காக்கி ரஹமத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் என்னை நோக்கி கூறினார்கள், ஓ ஃபரீதே குதுஸ்லாஸ் லசீஸ், இறைப்பாட்டையில் வரும் ஒரு சூஃபிக்கு வேண்டிய அடிப்படை குணங்கள் தெரியுமா என்று வினவினார்கள். நான் தலை கவிழ்ந்து அதபான மரியாதையோடு மௌனமாய் இருந்தேன். எஜமானர் தொடர்ந்தார்கள், இறைப்பாட்டையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள நினைக்கும் ஒருவனுக்கு இந்த நான்கு குணங்கள் அடிப்படையாய் பின்பற்ற வேண்டும். முதலாவதாக குறைவாக உண்டு பசித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நாவை அடக்கி குறைவாக பேச வேண்டும். மூன்றாவதாக குறைவாக தூங்கி அல்லாவிற்காக முழித்திருக்க வேண்டும். நான்காவதாக மக்கள் தொடர்பை குறைத்து கொள்ள வேண்டும். அதை நான் குறிப்பெடுத்து கொண்டு எழுதிய போது அதன் விளக்கத்தை மேலும் ஷேக் நாயகம் கூறினார்கள். ஓ துர்வேஷே, எதுவரை நீ அளவோடு உண்டு குறைவாக தூங்கி தேவைக்கு பேசி மௌனித்திருக்க மாட்டாயோ அதுவரை நிச்சயமாக இறை பொக்கிஷங்களை பெரும் பாட்டையை அடையவே முடியாது. ஏனெனில் சூஃபியாக்கள் என்போர் மேற்கொண்ட நான்கு அடிப்படைகளை பின்பற்றுவதில் மார்க்க பேணுதலுடன் நடந்து கொள்வார்கள். மேலும் ஷேக் நாயகம் அவர்கள் என்னை நோக்கி, என்னுடைய ஷேகாகிய குத்புத்தீன் பக்தியார் காக்கி அவர்கள் கூறலானார்கள், பாபா ஃபரீதே ஹுஸ்லாஸ் லசீஸ், தப்சீர் என்ற குரான் விரிவுரைகளில் இருக்கின்றது. ஹஜ்ரத் நபி ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை வானத்தில் உயர்த்திய போது மிக பரிசுத்தவராக இருந்த நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்களை மலக்குகள் வானத்தில் நுழைக்க மறுத்தார்கள். காரணம் வினவப்பட்ட போது, உங்களுடன் உலகமும் சேர்ந்து இருக்கின்றது, எனவே வானத்தில் அதற்கு அனுமதி இல்லை என்றனர். ஆச்சரியப்பட்டு போன ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகப்பற்று அனைத்தையும் துறந்து, யா அல்லாஹ், உன் அழைப்பை நாடி வந்துள்ளேன் என்று கூறிய வண்ணம் தான் அணிந்திருந்த புனித அங்கியை உற்று நோக்கிய போது அதில் ஊசி முனை உடைந்து குத்தி இருப்பதை கண்டார்கள். என் இறையோனே, என் செய்வேன் என்று கேட்டபோது அதை உதறிவிடுவீர் என்ற அசரீரி கேட்டு அந்த ஊசி முனையை வீசி எறிந்தனர். சுபஹானல்லாஹ். அதற்கு பிறகே இறுதி நாள் அடையாளங்களில் ஒன்றாக பூமியில் மீண்டும் இறக்கப்படும் வரை இருக்கக்கூடிய நாலாவது வானத்தில் ஈசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தங்க அனுமதிக்கப்பட்டார்கள். ஓ ஃபரீதே இஸ்லாஸ் லசீஸ், இப்போது புரிந்ததா? ஒரு சிறு துளி எள்ளின் முனையளவு உலகப்பொருள் மட்டுமல்ல, இச்சை இருந்தாலும் நீ அவனை அடைய முடியாது. உலகில் சதா மூழ்கி இருக்கின்ற எண்ணங்களால் ஒருவன் எப்படி அல்லாவை அடைய முடியும்? என் ஷேக் ஹாஜே ஹாஜுகான் ஹிந்துல் வலி அதாய் ரசூல் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்டி ஹுஸ்லாஸ் லசீஸ் அவர்கள் அஜ்மீரில் வீற்றிருந்த போது அவரை காண வேண்டும் என்ற ஆவலும் துடிப்பும் என் நெஞ்சை போட்டு உலுக்கி எடுத்தது. நான் அனுமதி வேண்டி நின்றேன். எஜமானர் தம் கைப்பட இப்படி பதில் எழுதி அனுப்பினார்கள், மகனே, நானும் உம்மை காண ஆவல் கொண்டு அழைக்க நினைத்தபோது உம் கடிதம் வந்தது. உடன் புறப்பட்டு வருவீராக, ஏனெனில் இதுதான் இவ்வுலகில் நாம் சந்தித்து கொள்ளும் இறுதி சந்திப்பாகும். ஹஜ்ரத் ஹாஜா குத்புத்தீன் பக்தியார் காக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் எஜமானரின் திருச்சமூகத்தில் ஆஜரான போது, என்னவனே, அல்லாவின் நாட்டத்தில் எனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இறுதியிடம் இதுவே ஆகும். இங்கு என்னுடைய ஹபரும் தர்காவும் நிர்மாணிக்கப்படும் என்றபோது அங்கு கூடியிருந்த அத்தனை பேரும் அமைதியாக நிசப்தம் நிறைந்த அந்த நொடிகளில் எஜமானரை உற்று நோக்கினோம். அவர்கள் சில உத்தரவுகளை பிறப்பித்தார்கள். ஓ குத்புத்தீனே ஹுஸ்லாஸ், டில்லி உமக்கு ஆத்மீக கோட்டையாக வழங்கப்படுகின்றது. நீர் அருகில் வாரும். நான் அச்சத்தோடு சென்றேன்.
இன்னும் நெருங்கும் என்றார்கள். அதுபோது தன் திருக்கரங்களால் தொப்பியுடன் கூடிய தலைப்பாகையை என் தலையில் அணிவித்து ஹிலாஃபத் கொடுத்தார்கள். மேன்மைக்குரிய எஜமானரின் முர்ஷிதாகிய சிஷ்தியாக்களின் வேந்தரான ஹசரத் ஹாஜா உஸ்மானி ஹாருனி ரஹமத்துல்லாஹி தாலா அலை அவர்களின் அசாகோலும் அவர்களின் ஹிர்கா போர்வையும் முசல்லா தொழும் பாயும் வழங்கை விட்டு என்னவனே, இவை அனைத்தும் நமது சிஷ்டியா தரிகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய அமானித பொக்கிஷங்களாகும். எனக்கு கிடைத்த கட்டளைகளை இந்த மஜ்லிஸ் கூட்டத்தை சாட்சியாக்கி வழங்கிவிட்டேன். நீரும் இதற்குரிய கடமைகளை தகுந்தோருக்கு நிறைவேற்றுவீராக. நாளை கியாம நாளிலே அல்லாவின் திருமுன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் நம் சில்சிலாவிற்கு தலை குனிவை ஏற்படுத்தி விடாதீர் என்று கூறியபோது என் உடலும் உள்ளமும் வெடவெடுத்து கூனி குறுகி பஸ்பமாகி நான் இந்த உலகில் இல்லையோ என்ற உணர்ச்சி பிளம்பாகி போனேன். என் நிலைக்கு நான் திரும்பியபோது ஹாஜா நாயகத்தின் உத்தரவுபடி அல்லாவின் திருச்சன்னிதானத்தில் ஹதியத்தே தஷக்குர் என்கிற இரண்டு ரக்காத் நன்றி காணிக்கை தொழுகையை உரித்தாக்கினேன் என்றார்கள். சுபஹானல்லா. இறைநசு செல்வர்களான வல்ல வழிமார்களின் மெஞ்ஞான ரகசியங்களை புரிந்து நெஞ்சில் நிறுத்தி சூஃபியாக்களின் பாட்டையில் நடைபயிலும் நற்பாக்கியத்தை வல்லோன் அல்லா எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் எங்கள் அனைவர்களுக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்லீமன் தாய்.